யூஸ்வலாக ஃபேக் நியூஸ் நிறையா வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்ல மீடியாலையும் சரி வராது. அது எவ்வளோ தூரம் ஃபேக்சுவலாக இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. தேங்க்யூ. சபரிமலை வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டோம், கேரள தேவசம் போர்டு மந்திரி பேட்டி. ப. சிதம்பரத்திற்கு ஜாமீன் மறுப்பு. காந்தி விபத்தில் இருந்தாரா? ஒடிசாவில் சர்ச்சையை கிளப்பும் அரசு பள்ளி கைப்பிரதி. இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். சபரிமலைக்கு 10 வயது முதல் 50 வயது வரையிலான பெண்கள் வந்தால் பாதுகாப்பு தரமாட்டோம் என தேவசம் போர்டு மந்திரி கடக்கம்பள்ளி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். INX மீடியா முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள வழக்கில் ப. சிதம்பரத்தின் ஜாமீன் மனுவை டெல்லி ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. அதிவேக ரயில்களான சதாப்தி, துரந்தோ, ராஜ்தானி ரயில்களில் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்துவதற்கு ரயில்வே நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. கர்நாடக இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ள மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. மகாத்மா காந்தி ஜனவரி 30 டெல்லி பிர்லா இல்லத்தில் விபத்து சார்ந்த காரணங்களால் மரணத்தை சந்தித்ததாக ஒடிசா அரசு பள்ளி கைப்பிரதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஃபேல் போர் விமானம் கொள்முதல் தொடர்பான மறு ஆய்வு மனுக்களை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது தொடர்பாக ராகுல் காந்தியின் விமர்சனத்தை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங்கின் அருணாச்சல பிரதேச சுற்றுப்பயணத்திற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வருகிற 18 மேலடுக்கு சுழற்சி உருவாகும் அறிகுறி தென்படுவதால் மீண்டும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் தமிழக அரசு செயல்படுவதாக MK Stalin குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலை கண்டு திமுக மிரண்டு விட்டது என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். நடந்த சம்பவங்களை பார்க்கும் போது என் மகள் மரணம் தற்கொலை போல் தெரியவில்லை என்றும் அவள் மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் மாணவி ஃபாத்திமாவின் தந்தை கூறியுள்ளார். வங்காளதேசம் அணிக்கு எதிரான இந்தூர் டெஸ்டில் மயங்க் அகர்வால் 2 சதம் அடிக்க இந்தியா 2வது நாள் ஆட்ட முடிவில் 493 ரன்கள் குவித்துள்ளது. IPL 2020 சீசனுக்கான ஏலம் அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் நிலையில் 5 வீரர்களை வெளியேற்றியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ். ER முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் தர்பார் படக்குழுவினர் டிசம்பர் 7 சென்னையை அலர வைக்க இருக்கிறார்கள். ஜெயலலிதா வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடித்து வரும் கங்கனா ரணாவத் தமிழ் எளிமையான மொழி அல்ல என கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.